ஆன்மீக பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் வந்து என்ன பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதத்தில் என்னென்ன செய்யக்கூடாது கார்த்திகை மாதத்தில் அப்படின்ட்டுன்னு. பொதுவாக எல்லா மாதத்துலேயுமே செய்யறது செய்யக்கூடாது அப்படிங்கிறது மாதங்களுக்கு மட்டுமல்ல, இந்தந்த நாட்கள்லேயும் நம்மளை வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கார்த்திகை மாதம் நம்ம பொதுவாக ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் இப்போ ஒரு விரதம் இருக்கீங்க, இந்த கார்த்திகை மாதத்தில் நான் விரதம் இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை நான் நரசிம்மருக்கு விரதம் இருக்கேன், இல்லை சோமவாரத்தில் முருகனுக்கு விரதம் இருக்கேன், இல்லை வந்துட்டு நான் ஐயப்பன் கோயிலுக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து மாலை போட்டிருக்காரு. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது விரதம் அப்படின்னு இருந்தால் இந்த கார்த்திகை மாதத்தில் விரதம் இருக்கிறவங்கள வீட்டில் வச்சுக்கிட்டு தூங்கிறது, அந்த படுக்கையில் வந்து தூங்கிறது, பெட்டில் வந்து நீங்கள் படுத்துக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த பாய் போட்டு தரையில் படுக்கிறது ஒரு சிறப்பான வழி. அதுவும் ஒரு புது பாய் வாங்கிக்கோங்க, ஏன்னா அது தீட்டுப்படாமல் இருக்கும். சுத்தமாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஆத்ம சுத்தம் மற்றும் உடல் சுத்தம் இருந்தோம்னா விரதத்திற்கான ஒரு நல்ல பலன் வந்து நிச்சயமாக உண்டு. ஸோ கார்த்திகை மாதத்தில் நீங்கள் குடும்பத்தில் யாராவது இந்த மாலையெல்லாம் போட்டிருக்காங்கன்னா இதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப சிறப்பு. சரி, இது எதுவுமே இல்லை இந்த கார்த்திகை மாதத்தில் எங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ நான் என்ன விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது. ஒரு ஏகாதசி, அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்களில் தாம்பத்திய உறவுகள் வைக்காமல் இருந்தீங்கன்னா அந்த குழந்தை உருவாகிறது. இப்போ நமக்கு இந்த அஷ்டமியிலேயோ அல்லது இப்போ அமாவாசையிலேயோ ஒரு உடல் உறவோடு இருக்கும், அதில் ஒரு குழந்தை தரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். கார்த்திகை மாதம் வந்து நமக்கு ஒரு குளிர் மாதம் மற்றும் உடல் மாற்றங்கள் வந்து நிறையா இருக்கும் இல்லையா. அதனால் இந்த ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் மாலை போடுறது, முருகனுக்கு வந்து விரதம் இருக்கிறது, இப்படி நிறையா இருக்குது கார்த்திகை மாதங்களில். அமாவாசை பௌர்ணமி திதிகள் கனத்த நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் அந்த உடல் உறவு இல்லாமல் இருக்கிறது நல்லது இந்த நாட்களில். பெண்கள் வந்து உணவில் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கலாம் இந்த கார்த்திகை மாதத்தில். சில உணவு வகைகளை நாம் தவிர்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிழங்கு வகைகளை தவிர்க்கிறது நல்லது. கிழங்கு வகைகளை விட்டுட்டு தாவரங்கள், இப்போ நம்ம நிறைய அந்த மொச்சை, பட்டாணி, அப்புறம் கொண்டக்கடலை, இதெல்லாம் நமக்கு வந்து காஞ்சதாக தானியம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் வேக வைத்து நம்ம வந்து உணவாக அருந்துவது நல்லது. நிறைய பழங்கள் வந்து சாப்பிடலாம். கிழங்கு வகைகளை நாம் அவாய்ட் பண்ணுறது. அதே மாதிரி நான்வெஜ், ஸோ ஃப்ரோசன் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏற்கனவே எல்லாத்தையும் பதப்படுத்தின உணவுகள், அதே எல்லாத்தையும் நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது. இது ஆன்மீக ரீதியாகவும் நமக்கு சிறப்பு. அதே போல் இந்த வீட்டு விஷயங்களில் இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் நல்லது நடக்கும்னா இதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். பொதுவாக நமக்கு திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றாங்க இல்லையா, அந்த தீபத்துக்கு பிறகு சுபம் வந்து பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் மார்கழி மாதம் வந்துடும், அதனால் சுபங்கள் வந்து செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம தவிர்க்கணும்னா இதை மாதிரியான விஷயங்களில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த பதிவை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீகம் பரிகாரம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.